ஹலோ ஆல், வணக்கம். ஐபிஎல் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ செகண்ட் மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பஞ்சாப் கிங்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் அட் மொஹாலி. பீரா, வெல்கம் டு த ஷோ. இந்த ஃபாரினர்ஸ் பற்றி நிறைய பேசியிருக்கீங்க, பஞ்சாப் கிங்ஸோட ஃபாரினர்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸும் அப்படி தான், இன்னும் நிறைய ஃபாரினர்ஸ் அரைவ் ஆகலை, மார்ச் லேட் அரைவல், நோக்கியா வரல அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் பற்றி பேசிட்டு டீம்ஸை பற்றியும் அப்டேட்ஸ்லாம் கொடுங்க, பிளேயிங் லெவன்லாம் கொடுங்க. உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன இந்த மேட்ச்சுக்கு? என்னத்தை சொல்ல, இங்க பார்த்தா இப்ப நாங்க ஜோனாஸ்பர்க்ல இருக்கேன், ஆண்ட்ரிக் நார்க்கே இங்க மேட்ச் ஆடிட்டு இருக்காரு, இங்க மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து இன்னும் வந்துட்டு எஸ் நாட் ஈவன் ரீச் இந்தியா. ஸோ இங்க இன்னும் ரெண்டு மேட்ச் ஆடிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் இந்தியாக்கே போக போறாரு. அது எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சுது. ஆக்சுவலி எனக்கு அது வரைக்கும் தெரியல. ஓகே, அந்த பிளேயிங் லெவன் பத்தி பார்ப்போம் முத. அப்போ இப்ப இங்க பாத்தீங்கன்னா மொஹாலியில இப்ப 4 o'clock ஆடுறாங்க. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 5 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க, அதுல 2 மேட்ச் 4 PM, 3 மேட்ச் வந்துட்டு நைட் மேட்ச். இங்க எப்படின்னா மொஹாலியில பெங்களூர்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருசா வந்து கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகாது. சென்னையில வந்து லாஸ்ட் டைம் நம்ம சொன்னது வந்துட்டு ஒன்லி 7 PM, ஏன்னா வந்து வேற மாதிரி இருக்கும் டியூ வந்துட்டு. இங்க எப்படியுமே பரமப்பாட்டாவா இருக்கும். இப்ப லாஸ்ட் இயர் வந்துட்டு அந்த ஆடின 5 மேட்ச்ல பேட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து ஆவரேஜ் ஸ்கோர் 197/5, பேட்டிங் செகண்ட் 185/7. இதுல என்ன கூத்துனா டீம் வின்னிங் த டாஸ் ஆஃப் ஃபீல்டட் ஆல் 5 டைம்ஸ். அதுல டீம் பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் நிறைய ஜெயிச்சிருக்காங்க. ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 257/5, எல்எஸ்ஜி வர்சஸ் பிபிகேஎஸ். ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 216/4, எம்ஐ வர்சஸ் பிபிகேஎஸ். அதுதான் ஹையஸ்ட் சேஸ், ஒரு எபிக் சேஸ் பண்ணாங்க. இப்ப நீங்க வந்துட்டு இங்க எப்படின்னா இப்ப பாக்குறீங்க, இப்போ உங்களுக்கு வந்து மீன் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து 189 வருது மீன் ஆவரேஜ் ஸ்கோர், சாரி 191 வருது. 191ங்கிறது உங்களுக்கு ஹை ஸ்கோருங்கும் போது இங்க எனிதிங் மோர் தேன் 190 ஆவரேஜ் ஸ்கோர் இருக்குன்னா அந்த 14 ரன் ஆட் பண்ண மாட்டேன். யூ ட்ரை அண்ட் கெட் தட் 192. எப்படி எடுப்பீங்க அப்படின்னா, இப்ப உங்களுக்கு இந்த மாதிரி வென்யூஸ்ல ஹை ஸ்கோரிங் வென்யூனா அந்த பிரிட்டோரியா, ஜோனாஸ்பர்க், இங்க எப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 10 ஓவர் செட் பண்ணிட்டு அப்புறம் உரிக்கணும் நீங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல எப்படி கேவலமா ஆடினீங்கன்னா 45 வந்துடும், ஒரு 49/1 கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஃபேஸ் 7 to 10 ஓவர்ஸ்ல விக்கெட் கொடுக்காம ஒரு 8.5 ஓவர், தட் இஸ் 34/1, 83/2 10 ஓவர்ல. இதுதான் செட்டப். அதுக்கப்புறம் ஸ்லைட்டா மொமெண்டத்தை ஏத்தணும், ஒரு பேட்ஸ்மேன் ரிஸ்க் எடுத்துட்டு 48/2, யூனோ க்ளோஸ் டு 10 ஓவர், 131/4 வந்துச்சுன்னா அட்டசி 5 ஓவர்ல உங்களுக்கு வந்து பேட்டிங் டெப்த், நம்பர் 8 கேன் பேட், ஒன் ஆஃப் த செட்டில் பேட்ஸ்மேன் ஏர்னா 60 ரன்ஸ் ஷூரா வந்துடும். 61/4 இந்த லாஸ்ட் ஃபைட், தட் டேக்ஸ் யூ டு 192. இந்த எப்பவுமே சொல்ற இந்த தியரி, நான் கொடுக்குற தியரியை ஃபாலோ பண்ணா ஒரு 7 ரன்னு கூட வந்துடும். இதுக்கு மேல நீங்க வந்துட்டு இந்த ஆவரேஜ் ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவன் 257 அடிச்சிருக்கான், 216 சேஸ் பண்ணிருக்கான், எடுத்த உடனே 215/220 போனீங்கன்னா பொட்டலம் தான். அந்த அப்ரோச்சே எடுக்கக்கூடாது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீமஸோட ஓவரால் எக்கானமி வந்து 9.68, யோசிச்சுக்கோங்க 9.68. ஸ்பின்னர்ஸோட ஓவரால் எக்கானமி 8.92. சீமஸ் வந்து 18.6 பால்ஸுக்கு ஒருத்தர் விக்கெட் எடுக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸ் வந்து 25 பால்ஸுக்கு ஒருத்தர் விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸ் ஹவ் பீன் எக்கனாமிக்கல், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விக்கெட் விழுறது இல்லை ஸ்பின்னர்ஸுக்கு. ராகுல் சேர் வாஸ் எ கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் இஃப் யூ சி தட் தேர். ஸோ இப்போ நீங்கள் கேப்பிங் பிளேயிங் லெவன் வந்து எப்படி போனோம் அப்படின்னு, இப்போ பிபிகேஎஸ் எப்படி போவாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள், அதில் ஒன்றும் எந்த இதுவுமே கிடையாது. தவான் இஸ் கோயிங் டு ஓப்பன் வித் ஜானி பெஸ்டோ, நம்பர் 3 பிரப்சிம்ரன் சிங் இஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப். பெஸ்டோ ஒன் டவுனா? பெஸ்டோ ஒன் டவுன் ஏதோ சொல்லியிருக்காங்க, என்ன பண்ண போறாங்களோ, எல்லாம் பெரிய டிஃபரன்ஸ் இல்லை, ஆட்டோ ஆட்டோ திருப்புற கதை தான், பட் பெஸ்டோ ஒன் டவுன் சொல்லியிருக்காங்க. பிரப்சிம்ரன் தவான் ஓப்பனிங், ஆமா அந்த மாதிரி ஸ்வாப் இருக்கும். இப்போ உங்களுக்கு வந்து அதை அதை தவிர வேற யாரும் உள்ள வர, பிரப்சிம்ரன் ஓப்பனிங், அதை அது எனக்கு ஒண்ணுமே புரியல. பேஸ்டோ மாதிரி ஒரு ஆளு ஹஸ் டு எக்ஸ்ப்ளாய்ட் த பவர் பிளே த வே ஹஸ் பீன் பிளேயிங், ஏன்னா வந்து டெஸ்ட் கிரிக்கெட்லயே அப்படிதான் அடிச்சா இருக்கும்போது பேஸ்டோ ஹஸ் டு டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைக். அதுவே ஒரு தப்பான முடிவு அவங்க பண்ணாங்கன்னா ஹோப்லி இட் கிளிக்ஸ் ஃபார் தம், அப்படி இல்லைன்னா கூட திஸ் இஸ் கோயிங் டு பி த டாப் 3, தட் இஸ் தவான், பேஸ்டோ அண்ட் பிரப்சிம்ரன். லியம் லிவிங்ஸ்டோனை கண்டிப்பா அவங்க ஆடுவாங்க, ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி ரைலி ரூசோவும் ஃபார்ம்ல இல்லை. சிக்கந்தர் ராசா இஸ் அ கை ஹூ பேட்ஸ் அட் நம்பர் 6 அப்படின்றதுனால, ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஆடியானும் ஒரு ஆல்ரவுண்டர் ஆடியானுன்றதுனால லிவிங்ஸ்டோன் வில் ஸ்டே அட் நம்பர் 4, தென் ஃபாலோட் பை ஜிதேஷ் சர்மா வாஸ் காட் எனி கெப்பாசிட்டி, ஆல் த கெப்பாசிட்டி டு டேர்ன் இட் அரவுண்ட். இந்த நம்பர் 6 தான் அவங்களுக்கு அன்ஃபார்ச்சுனேட்டா வெளியிலேயும் யாரும் இல்லை, இவர் தான் ஆடி ஆகணும். ஹர்பிரீத் சிங் பாட்டியா அப்படின்னு ஒரு லெப்ட் ஹேண்டர் இருக்காரு,
டீசன்ட் பேட்ஸ்மேன், நல்லா ஆடுவாரு. நம்பர் செவன் சாம் கரன், அவரோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் இன்டிஃபரண்டா இருக்கு ரீசன்ட்லி, பட் யூ கேன் டூ த டூயல் டியூட்டி ஆஃப் பேட்டிங் அண்ட் போலிங், ஃபாலோட் பை ஹர்ஷல் பட்டேல் ஹூ கேன் ஆல்சோ பேட், கொஞ்சம் லஸ்டி ப்ளோஸ் அவராலையும் அடிக்க முடியும், தென் ஃபாலோட் பை ராகுல் சஹர். அதுக்கப்புறம் ககீஸ்வர பார்த்தா ஷோர்ட் ஸ்டார்ட் ஃபார் மீ, ஈவன் தோ தே ப்ரிஃபர்ட் நேதன் எல்லிஸ் லாஸ்ட் டைம், அந்த லாஸ்ட் டேட்டாலாம் கடைசியில் ககீஸ்வர பார்த்தா இதை பார்த்தாங்கன்னா இந்த எஸ்ஏ லீக்ல அவர் என்ன பண்ணார்னா தே மைட் கோ வித் நேதன் எல்லிஸ், பட் ஐ ஸ்டில் ஃபீல் தட் அந்த ஃபயர் பவர் வேணும் அப்படின்னா ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் தே ஷுட் ப்ரிஃபர் ரபாதா அண்ட் ஹர்ஷதீப் சிங் இஸ் அ லெவன்த் மேன். இப்போ இம்பாக்ட் சப் இவங்க எப்படி போவாங்கன்னா பேஸ்ட் ஆன் ஹவு த பிச்சஸ் ஸ்பின் பெருசாக எடுக்காது, ரெண்டு ஆப்ஷன் வச்சுப்பாங்க, ஒன் இஸ் கோயின் டு பி த லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் அதர்வ தைடே. இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ பிரப்சிம்ரன் சிங்கையும் ஷிக்கர் தவானையும் நீங்கள் ஓப்பனிங் இருக்கு, அதர்வ தைடே மாதிரி ஒரு ஆள் ஆடணும்னா டாப் ஆர்டரில் தான் ஆடி ஆகணும், அவர் இம்பாக்ட் சப்பா வந்தா அவர் த்ரீ தான் ஆடி ஆகணும், ஆனால் பவர் ஹிட்டர் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்க பேட்ஸ்டோவர் நம்பர் ஃபோருக்கு டிமோட் பண்ணி பவர் பிளேக்கு அப்புறம் வந்துட்டு ரெண்டு பேர் திருப்புற போல போனா பின்னாடி போய் அவுட் ஆயிடுவாரு, அதுவும் பேட் ஸ்ட்ராட்டஜி. இல்லைன்னா கொஞ்சம் திரும்புற மாதிரி இருக்கா, தே வில் ட்ரை அண்ட் கெட் ஹர்ப்ரீத் பிராட் டு கெட் சப்போர்ட் ஃபார் ராகுல் சஹர். ஏன்னா ராகுல் சஹர் இஸ் அ கை ஹூஸ் நாட் அ ரியல் விக்கெட் டேக்கர், லியம் லிவிங்ஸ்டோன் கேன் போல் அ ஃபியூ ஓவர்ஸ், ஆனா பாத்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட் ரிலையபிள், அவரும் பெருசா எதுவும் விக்கெட் எடுக்கல. ஸோ இங்க பாத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்ல அதர்வ தைடே ஆட மாட்டாரா? அதர்வ தைடே தான் உங்களுக்கு இதுவா இருப்பாரு, இம்பாக்ட் சப்பா இருப்பாரு, உள்ள வரத்துக்கு சான்ஸ். இப்ப இந்த இதை கிராக் பண்ண முடியலையே அன்பார்ச்சுனேட்லி, அதனால வந்து அவர் பிளேஸ்ல ஆட மாட்டாரா? ஹர்ப்ரீத் பாட்டியா பிளேஸ் அவருக்கு ரொம்ப பின்னாடி சார், இவில் கெட் யூ 43 ஆஃப் 31 பால்ஸ், அது பியூட்டிஃபுல்லா கேப்ஸ் பியர்ஸ் பண்றா. அடுத்து அர்பிட்சிங் பாட்டியா மேட்ச் தோத்துட்டு இந்த பாரிஸ்டோ இல்ல லிவிங்ஸ்டன் யாராவது டிராப் பண்ணிட்டு டைடே ஆடிட்டு பாட்டியா பிளேஸ்ல சிக்கந்தராசா வந்துருவாரு, அதான் நடக்கும் இல்ல சொல்றேன். அது நடக்க கூடாதுன்னு பாக்குறேன், ஏன்னா நம்ம எப்படின்னா ஆனஸ்டான ஒப்பீனியன் கொடுப்போமே, ஒழிய இந்த டீம் தோக்கும் தோக்கணும்னு நம்ம நினைக்க மாட்டோம். பட் நீங்க வந்துட்டு உங்களோட ஒப்பீனியன் கொடுக்க என்ன நடக்க போறது நாலு மேட்சத்துக்கு அப்புறம் நீங்க சொல்றீங்க, பாவம் அதை நம்ம நாலு நீங்க சொல்றது நடக்கதான் போகுது, அது நாலு மேட்சுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப அடுத்த சாமியார் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ், டேவிட் வார்னர் வில் ஓபன் வித் பிரித்விஷா. இப்ப டேவிட் வார்னர் பாத்தீங்கன்னா இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ்ல கொஞ்சம் குயிக்கா அடிச்சிருக்காரு, மத்தபடி பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஹோல் ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இதோட தான் ஆடி இருக்காரு, தட் இஸ் கோயிங் டு பேட் 14 ஓவர்ஸ், அந்த மாதிரி தான் ஆடி இருக்காரு. இந்த ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்ல மட்டும் கொஞ்சம் அடிச்சிருக்காரு, வெதர் இஸ் கோயிங் டு கம் பேக் வித் த சேம் மென்டாலிட்டி தெரியாது. அண்ட் தென் இஸ் கோயிங் டு ஓபன் வித் பிரித்விஷா, ஹஸ் காட் 1 இயர், ஹஸ் பீன் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஃபார்ம் இன் டொமஸ்டிக். நம்பர் 3 மிச் மார்ஷ், அது ஒரு செட்டில்டு பொசிஷன் ஃபார் இம், அவரும் வந்துட்டு உங்களுக்கு பாத்தீங்கன்னா அக்ரஸிவா ஆடுவாரு. இப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ஹவு இஸ் பண்ட் கோயிங் டு கம் பேக், இஸ் இட் கோயிங் டு பி த சேம், அந்த க்வெஸ்டின் பெரிய க்வெஸ்டின். அது உங்களுக்கு பதில் வந்துச்சுன்னா ஓகே, ட்ரைஸ்டன் ஸ்டப் ஐ ரேட் ஹிம் ஹைலி, வெரி வெரி ஹைலி, பட் ஆனா இப்ப நீங்க அவர் வர்றது நம்பர் 5 பொசிஷன் போது ரெண்டு பக்கமும் ஸ்பின் போடுவாங்க அப்படிங்கும் போது எப்படி அவர் வந்து அதை எடுத்து ஆட போறாரு, சவுத் ஆப்பிரிக்கெல்லாம் ட்ரூ விக்கெட்ஸ், அதனால உங்களுக்கு வந்து ஹவு இஸ் இ கோயிங் டு ரைஸ் அப் டு த அக்கேஷன் தெரியாது. லலித் யாதவ் ஆர் குமார் குஷாக்ரா இஸ் கோயிங் பி நம்பர் 6. என்னை பொறுத்த வரைக்கும் லலித் யாதவ் நீங்க போன எபிசோட்லயே சொன்னீங்க ரெண்டு பேர் கை சுத்துவார் எப்படின்றத, இன்னொன்னு ஒரு 20-20 ரெண்டு ஒவ்வொருத்தரையும் அடிச்சிருக்காருன்றதுல ஈ ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு ஸ்டார்ட், ஃபாலோட் பை த பேங்கர் அக்ஷர் பட்டேல். அதுக்கப்புறம் இப்ப நான் ஆண்ட்ரிக் நர்கே பத்தி இப்பதான் சொன்னோம், ஸோ ஜை ரிச்சர்ட்ஸன் இஸ் ஒன்லி ஓவர்சீஸ் போலர் தட் இஸ் அவைலபிள். ஜெய் ரிச்சர்ட்ஸன் ஃபிட் இல்லைன்னா தேர் கோயிங் டு பி ஹேவிங் எ பிக் ப்ராப்ளம், ஏன்னா உங்களுக்கு வந்து லுங்கி எங்கிடிக்கு அவர் எடுத்த பேக்கப் வந்து ஃப்ரேசர் மெக்கர்க்கு. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபாஸ்ட் போலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணணும், தென் தே ஹவ் டு கெட் இஷாந்த் சர்மா இன், இப்போ இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, தே வில் ட்ரை அண்ட் கெட் இஷாந்த் சர்மா இன் த பிளேஸ் ஆஃப் ஜெய் ரிச்சர்ட்ஸன் இஃப் யூ சே இஸ் நாட் ஃபிட், ஃபாலோட் பை குல்தீப் யாதவ், கலீல் அஹமத், முகேஷ் குமார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, தே வில் ட்ரை அண்ட் கெட், இப்ப நான் சொன்னது பாத்தீங்கன்னா 3-3 ஃபாரினர், தட் இஸ் வானர், தட் இஸ் மிச் மார்ஷ் அண்ட் பிரைஸ்டன் ஸ்டப்ஸ். என்ன பண்ணுவாங்க, தே வில் ட்ரை அண்ட் கெட் ஃப்ரேசர் மெக்கர்க் அஸ் இது இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, இல்ல இல்ல ஷாய் ஹோப் இருக்காரு, சி ஹோப் வந்துட்டு மிடில் ஆர்டர்லயே ஆடக்கூடிய ஒரு பிளேயர், தட் இஸ் வாட் இட் ப்ரூவ்ட் ஃபார் மெனி டீம்ஸ். ஃப்ரேசர் மெக்கர்க்கான டாப் த்ரீல ஆடணும் சார். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இஷாந்த் சர்மா சாரி பிரித்விஷா வார்னர் மிச் மார்ஷோட அந்த காம்போவை உடைச்சாதான் ஃப்ரேசர் மெக்கர்க்கு உள்ள வர முடியும். இப்போ இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஷை ஹோப் இஸ் அ கை வாஸ் ரியலி ப்ரூவ்ட் எவ்ரிவேர், இந்த சிபிஎல்ல ரன் அடிச்சாரு, வெஸ்ட் இண்டீஸுக்கு நிறைய ரன் அடிக்கிறாரு, இப்போ ஐபிஎஸ்எல் ஆடினார் ராகுல் கலந்தர்ஸுக்கு அப்படிங்கும் போது நீங்க சொல்ற மாதிரி ஜெய் ரிச்சர்ட்ஸன் ஃபிட் இல்லைன்னா
மூணு ஃபாரினர் போயிட்டு இஷாந்த் சர்மாவை உள்ள கொண்டு வந்துட்டு தே வில் டெஃபினெட்லி பிளே திஸ் கை. ஃப்ரேசர் மெக்கர் வில் கிவ் யூ எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் நான் இல்லைன்னு சொல்ல, பட் என்ன ஆகும், மார்ஷை நீங்க பின்னாடி தள்ளணும், பண்ட இன்னும் பின்னாடி தள்ளணும், பண்ட் நம்பர் ஃபைவ் ஆடணும், ஸ்டெப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஆடணும். மூணு ஆஸ்திரேலியன்ஸ் வச்சு ஓபன் பண்ணலாம். இந்த விளையாட்டுக்கு நான் வரல சார், இது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஷாய் ஹோப் இஸ் அ வெரி குட் பிளேயர் ஆஃப் ஸ்பின் ஆல்சோ, அந்த மிடில் ஓவர்ஸ்ல ரொம்ப நல்லா எடுத்துட்டு போவாருன்றதுனால இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரெயிட்டவே ஷாய் ஹோப்பை உள்ள கொண்டாந்துட்டு பண்ட் இஸ் கமிங் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, சோ விக்கெட் கீப்பிங் டியூட்டிஸ் கேன் பி கிவன் டு ஷாய் ஹோப் அண்ட் தே கேன் கெட் இஷாந்த் சர்மா. புத்தியில பேசுறீங்க, நான் வந்து யாருக்கு வச்சு அவங்க எந்த ஊரு இதெல்லாம் யோசிச்சு பேசுறேன், வேற ஒன்னும் கிடையாது. இல்ல இப்ப பண்ட் நீங்க வந்துட்டு ஒருவேளை யூ காட் அ கீப்பர் லைக் ஷை ஹோப்னா தட் வில் ரிலீவ் இன் தி டியூட்டிஸ் ஃப்ரம் கீப்பிங் விக்கெட்ஸ் யூனோ கன்சிடரிங் ஹவு மச் இஸ் த டேமேஜ் இஸ் இன்ஜுரி இஸ் அப்படின்னு. ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், தே கேன் ஸ்ட்ரெயிட் அவே பிளே இஷாந்த் சர்மா ஆஸ் அ இம்பாக்ட் சப், அதுல ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் வராது. இப்போ நீங்க வந்துட்டு இந்த ரெண்டு டீமே பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி நம்மளோட ப்ரிவியூல வி செட் தட் தே மைட் நாட் கெட் இன் டு பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு. இப்போ இங்கே வந்து இந்த பத்து ஓவர் செட் பண்ற கேப்பபிலிட்டி எந்த டீமுக்கு இருக்கு, பத்து ஓவர்ல செட் பண்ணினா அதுக்கப்புறம் பின்னிடலாம். நீங்க இப்ப இங்க பாத்தீங்கன்னா பிபிகேஎஸ்ல சிக்கர் தவான் ஒரு பேங்க், எஸ் ஐ வில் ஆல்வேஸ் சே சிம்ரன் சிங்கும் பாத்தீங்கன்னா டப்பு டப்புன்னு அடிக்கிறாரு, வி சி ரிலையபிள் டோன்ட் நோ, பேர்ஸ்டோ வந்து ஒரு ஃபார்மே இல்லாம வராரு, லியம் லிவிங் ஸ்டோன் வந்து பட்டாபாகியம் பராட்டி லேகியம். இங்க பாத்தீங்கன்னா டேவிட் வார்னர் இஸ் கோயிங் டு ரியலி ஸ்டியர் தம் அன்டில் தட் 14 ஓவர்ஸ், பிருத்திவ் ஷா டப்பு டிப்புன்னு அடிக்க போறாரு, மிச் மார்ஷ் பாத்தீங்கன்னா யூ நோ ஹவ் ஹீ வில் பிளே. அதே மாதிரி பண்ட் வந்து திருப்பியும் சொல்றேன் என்னன்னு தெரியல, ஷை ஓப்பா ஆடுறாங்களா, ஷை ஓப்பா ஆடினா பண்ட் வில் பேட் நம்பர் ஃபைவ் அப்படிங்கும் போது இப்ப இந்த ரெண்டு டீமுமே வந்து இந்த டாப் ஃபோர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டா ஒரு ஸ்டெபிலைஸ்டா அன்பார்ச்சுனேட்லி இல்லை அப்படிங்கும் போது அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளீடிங் கிரவுண்ட்ல ஒன் மோர் கிரைடீரியா உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு வந்துட்டு இந்த நம்பர் செவன் நம்பர் எயிட் யார் இருக்காங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்பர் செவன்ல வந்துட்டு சாம் கரன் இருக்காரு பிபிகேஎஸ்கே, இங்க ஹர்ஷல் பட்டேல் இருக்காரு. இப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்துட்டு நம்பர் செவன்ல அக்ஷர் பட்டேல் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு யாருமே கிடையாது டிசில அப்படிங்கும் போது இதுலயும் பெருசா வந்து பேலன்ஸ் எதுவும் கிடையாது. ஐ திங்க் அக்ஷர் பட்டேல் ஹஸ் டன் ஆஸ் மச் அஸ் சாம் கரன் ஹஸ் டன் இன் தி பேட் ஆஃப் லேட், ஈவன் தோ சாம் கரன் இஸ் மோர் ஆஃப் அ யூனோ பேட்ஸ்மேன் பீப்புள் ஹவ் சீன். அதே மாதிரி மூணு போலர் எந்த போலரால இந்த வென்யூல 30 ரன் ஆர் லெஸ் கொடுக்க முடியும். இப்ப இங்க பாக்குறீங்க நீங்க ஹர்ஷதீப் சிங் முடியுமா, எஸ். ராகுல் சஹர் முடியுமா, எஸ். ரபாதா தெரியாது, ஹர்ஷல் பட்டேல் அந்த மாலி பிச்லாம் அடி வாங்குவாரு, சாம் கரன் தெரியாது, லியம் லிவிங்ஸ்டோன் தெரியாது. ஸோ பேசிக்லி பிபிஎஸ் கேஸ் அபவுட் டூ போலர்ஸ் ஹூ கேன் கவுண்ட் யுவர் மணி ஆன். இப்ப இங்க யார் இருக்காங்கன்னு பார்ப்போம், குல்தீப் யாதவ் எஸ் யூ கேன் புட் யுவர் மணி ஆன் ஹிம், அக்ஷர் பட்டேல் எஸ் யூ கேன் புட் யுவர் மணி ஆன் ஹிம், கலீல் அகமது தெரியாது, இஷாந்த் சர்மா தெரியாது, முகேஷ் குமார் பாத்தீங்கன்னா தெரியாது. இப்ப இங்கே இப்ப ஒரே ஒரு டைம் என்னோட வாழ்க்கையிலேயே எந்த டீமுக்கு எட்ஜ் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. ஒன்லி இதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹோம் டீம் அப்படிங்கிறதுனால எந்த இதுலயும் கிளாசிபிகேஷன்லயும் எந்த டீமும் என்னால தூக்கி விட முடியலன்றதுனால பஞ்சாப் 50.1 என்று வேற வழி இல்லாம சொல்றேன். இப்ப எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க, பஞ்சாபா டெல்லியா. நானும் அதான் நினைச்சேன், என்னன்னு டீம் ரெண்டு டீமுமே நிறைய கேப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ பஞ்சாபே ஜெயிக்கட்டும், நீங்க சொன்ன மாதிரி ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்ன அப்படியே சொல்லிருங்க சார். யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட், ஜெயிக்கட்டும்னு சொல்லாதீங்க, ஐ வாண்ட் யூ டு ஹேவ் ஒன். நானும் நினைக்கிறேன் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கிவன் த வென்யூ அண்ட் கிவன் ஓ டிப்ளீட்டட் டெல்லி ஆர் வித் இன்ஜுரிஸ் அண்ட் அதர் திங்ஸ் பஞ்சாப் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். ஃபேண்டசி சொல்லுங்க அப்படியே. ஃபேண்டசின்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாதிரி ஒரு பிச்சர் டாப் த்ரீ நிறைய எடுக்க பாருங்க, ரிலேபிள் போலர்ஸ் எடுக்க பாருங்க, ஒரு ஆல்ரவுண்டர் இஃப் இஸ் ரியலி கோயிங் டு பேட் அண்ட் போல் சான்ஸ் கிடைக்குமா அப்படிங்கறத ஒருத்தர் எடுங்க. ஸோ டேவிட் வார்னர், ஷிக்கர் தவான், சாம் கரன், குல்தீப் யாதவ் அண்ட் ஹர்ஷதீப் சிங். ஏன்னா ஏன் இது சொல்றேன்னா இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆங்கர் ரோல் தான் ஆட போறாங்க. சாம் கரனோட ஃபார்ம் இன்டிஃபரண்டா இருந்தாலும் டெத் ஓவர்ல ஒரு ஓவர் போடுவாரு அண்ட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பேட் அட் சிக்ஸ் ஆர் செவன் அப்படிங்கும் போது கெட் இஸ் சான்சஸ், ஸோ பாயிண்ட்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. குல்தீப் கசாமுசான் இந்த ஹை ஸ்கோரிங் கிரவுண்ட்ல ஈவன் தோ ஸ்பின்னர்ஸ் ஹவ் நாட் பிக்ட் அப் விக்கெட்ஸ் அடிக்க போனீங்கன்னா ஒரு ரெண்டு விக்கெட் விழ சான்ஸ் இருக்கு. ஹர்ஷதீப் சிங் போல்ஸ் டூ ஓவர்ஸ் இன் பவர் பிளே, டூ ஓவர்ஸ் இன் டெத் அண்ட் இஸ் யார்க்கர்ஸ் ஹஸ் கான் டு தி நெக்ஸ்ட் லெவல். ஸோ இதுதான் என்னோட பிக். சரி இதெல்லாம் விடுங்க சார், மேன் ஆஃப் த மேட்ச் ஹை பாயிண்ட்ஸ் எடுக்கிற அந்த ரெண்டு நாயகர்கள் யார்? இல்லை அதான் சொல்லிட்டீங்களே, தவான் வார்னர் பேங்க் தான், யாரும் விடவே கூடாது.
நான் சொல்லணும்னா இந்த சைடு அக்ஷர் பட்டேல் எப்படி 4 ஓவர் போட்டுருவாரு, எப்படி அவங்க பேட்டிங் எப்படின்னு கிடைக்கும், இந்த ஒரு கேட்ச் இது முடிச்சா வந்துடும் 49 பாயிண்ட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹர்ஷல் பட்டேல், ரெண்டுமே பட்டேல் தான். ஹர்ஷல் பட்டேல் புது டீமுக்கு வந்திருக்காரு, அடிக்க பார்த்து நிறைய ஓசி கிடைக்கும் விக்கெட்டு. அதனால ஃபேண்டசி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹர்ஷல் பட்டேல் அண்ட் அக்ஷர் பட்டேல் அப்படின்னு நான் சொல்கிறேன் பீடா, ஆன் அலாங் வித் வாட் எவர் ஃபைவ் யூ சஜஸ்டட். ஸோ உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன இந்த மேட்ச்சுக்கு? திருவிழா ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சி, டு பி வெரி ஆனஸ்ட் வித் போத் த டீம்ஸ் ஆர் லக்கி. ஏன்னா நாட் ஓன்லி ஹஸ் நாட் மெனி பீப்புள் ஆர் புட் த மணி ஆன் தம் மேக்கிங் இட் டு பிளே ஆஃப்ஸுங்கும் போது, நீங்கள் ஒரு பெரிய டீமோட வந்துட்டு நீங்கள் ஆடினீங்கன்னா, ஒரு அடி வாங்கினீங்கன்னா, அந்த காம்போசிஷன் என்ன பண்ணுதுன்னு தெரியாமல் யோசிப்பீங்க அப்படிங்கும் போது, போத் த டீம்ஸ் வில் பி ஃபீலிங் ரிலேட்டிவ்லி ஈஸி டு பிளே அகேன்ஸ்ட் ஈச் அதர். இந்த டீம் விச் இஸ் வின்னிங் வில் really feel comfortable. Okay, whatever it is, how you start the tournament is going to be important. அப்படிங்கும்போது இந்த ஜெயிக்கிற டீம் வந்து they will really breathe free. அதுக்கப்புறம் ஒரு நல்ல டே வந்து ரெண்டுக்கு ரெண்டு அப்படின்னா பிலீஃப் வந்துடும், ஓ வி கேன் குவாலிஃபைன்றதுனால திஸ் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் அட்வான்டேஜ் ஃபார் போத் த டீம்ஸ். அண்ட் விஷிங் போத் த டீம்ஸ் ஆல் த வெரி பெஸ்ட். லெட் சி ஹூ கம்ஸ் ஆன் வித் அ பெட்டர் ஸ்டார்ட் இன் திஸ் அண்ட் குட் லக் அண்டில் வி என்டர்டெயின் யூ ஃபார் yet another episode. Thanks a lot and bye-bye.